வணக்கம் அக்ஷய லக்னம் பத்தி ஜோதிட ஸ்ரீகுரு உமா வெங்கட் திருவனந்தபுரத்திலிருந்து நமக்கு வந்து நிறைய வாய்ப்புகளை நம்மளுடைய குருஜி அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க ஒரு ஜோதிட முறை எளிமையான ஜோதிட முறை அதை கத்துக்கோங்க அப்படிங்கறதையும் கொடுத்தும் அதோட பாடத்திட்டங்களை ரொம்ப சுருக்கி கொடுத்துருக்காங்க இது வந்து எல்லாருக்குமே பயன்படுமானா கண்டிப்பாக பயன்படும் சிலருக்கு மருத்துவத்திற்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எந்த காலகட்டத்துல அது நடக்கும் அது எப்படி வந்தது அப்படிங்கறது கூட சொல்லலாம் ஒரு சில ஜாதகங்கள்ல இந்த ஆண் ஜாதகங்களுக்கு இந்த வீரியத்தன்மை குறைவு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் கடந்த காலத்துல அவங்க என்ன பண்ணாங்க எதை பார்த்தார்கள் எதனால் இந்த நிகழ்வு நடந்தது அப்படிங்கறது அவங்க ஜாதகத்துல சொல்ல முடியும் அதே எதை அருந்தினார்கள் உணவுல என்ன மாற்றம் நடந்தது அதனால் இந்த நிகழ்வு நடந்ததா அப்படிங்கறதும் சொல்ல முடியும் சிலருக்கு இந்த குழந்தை பிறக்கிறதுல தாமதம் பெண் ஜாதகத்துல அப்ப இவங்களுக்கு அஞ்சாம் இடம் எப்படி இருக்குது கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எப்படி இருக்கும் நீங்க டாக்டர்கிட்ட போய் எக்ஸ்ரே எடுக்க வேண்டாம் இசிஜி எடுக்க வேண்டாம் உங்க ஜோதிடத்தை உங்க ஜாதகத்தை இங்க சொல்லும் போதே உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை அப்படிங்கிறத இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய அக்ஷய லக்ன பத்ததியில கூற முடியுமானா கண்டிப்பாக கூற முடியும் ஆஹ் ஒருத்தவங்களுக்கு வந்து அஹ் ஒரு நிகழ்வுகளும் குழந்தை பிறப்பு ஒரு சில ஜாதகங்கள்ல அமைப்பு வந்து குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை காமிக்குமான கண்டிப்பாக காமிக்கும் சின்னதா போதே அவங்க கவனிக்காம விட்டுருப்பாங்க கோச்சார கிரகங்கள் அந்த நிலையில பயணம் பண்ணும் போது இவங்களுக்கு ஒரு அதிகமான அழுத்தத்தை ஏற்படுத்துமானா கண்டிப்பாக ஏற்படுத்தும்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு சில ஜாதகங்கள்ல பூர்வீக நோய் தாக்கம்னு ஒண்ணு இருக்கும் அம்மாவுக்கு சுகர் இருக்குது பொண்ணுக்கும் வந்திருக்கும் அம்மாவுக்கு தைராய்டு இருக்குது எனக்கும் வந்திருக்கும் அப்பாவுக்கு சுகர் இருக்குது எனக்கும் இருக்குது அந்த மாதிரி சிலருக்கு வந்து இந்த வெரி கோஸ் வெயின் அது சாதாரணமா நிகழக்கூடியது எந்த காலகட்டத்துல இது ஆரம்பிச்சது எப்ப நீங்க கவனிக்க

அப்ப உதாரணமாக சொல்ல போனோம்னா ஒருத்தங்களுக்கு மிதுன லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்குது அவங்களுக்கு முன்கோபம் ஜாஸ்தியாக வருமானா கண்டிப்பாக முன்கோபங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும் எதற்கு கோபப்படுவாங்கன்னே தெரியாது மனைவி மேல கோபம் அப்படிங்கிறது அதிகமாக காட்டுவாங்க அத்த அப்ப அந்த மிருகசீஷன் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நாலாம் பாதம் செல்லும் போது அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படுமானா கண்டிப்பாக பிரச்சனைங்கிறது ஏற்படும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இது நடக்காதானா கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா அன்னைக்கு அவங்களுடைய மனைவியின் தன்மைங்கிறது கொஞ்சம் ஒரு வேலை நிமித்தமாக வருமானத்தை நிமித்தமாக குழந்தை நிமித்தமாக கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க அந்த மிருகசேஷம் ஒண்ணு ரெண்டு ரிஷப லக்னத்துல போகும்போது இந்த மூன்று நான்கு பாதங்கள்ல அவர்களும் அதை துணிவார்கள் எதிர்க்க துணிவார்கள் அப்படிங்கறதுதான் சொல்லணும் ஏன் இப்படி கோபப்படுறாரு அப்படிங்கற வெறுமை தன்மை அப்படிங்கறதுதான் இவங்க வாழ்க்கையில நடக்கும் அப்போ இவங்க இந்த காலகட்டத்துல இந்த ஜாதகருக்கு என்ன சொல்லலாம் எதை செய்தால் இந்த கோபம் அப்படிங்கிறது தனியும் அப்படிங்கறதை அவங்களுக்கு பரிகாரமாகவே சொல்லியிருக்கோம் அதே மாதிரி அந்த ஜாதகர் தன்னை மாற்றி முடியுமா அப்படின்னா மாற்றி முடியும் ஒரு சிறு சிறு நிகழ்வுகளால் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்கோம் எந்த காலகட்டத்துல ஒரு பரிகாரம்ங்கிறது அவங்களுக்கு பலிதம் அளிக்கும் இப்ப எனக்கு ஒரு நடக்கக்கூடிய நிகழ்வாக இருந்தது இப்ப கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஒருத்தவங்களுக்கு திருமணம் நடக்கும் ஆறு மாசத்துல நடக்குமான்னா அது ஒரு கேள்விக்குறி அவங்க பரிகாரம் பண்ணா பலிக்குமானா அது கொஞ்சம் கால தாமதம் ஆகும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்ப வீடியோ இருக்கிற நண்பர்களுக்கு கூட தெரியும் கார்த்திகை ஒன்னாம் பாதம் கார்த்திகை இரண்டாம் பாதம் திருமணத்திற்குரிய காலங்கள் கிடையாது நான் பரிகாரம் பண்ணி உடனே நடக்குமானா அது நான் சொல்லக்கூடிய உங்களுக்காக சொல்லக்கூடிய ஒரு பொய்யாகத்தான் இருக்கும் இந்த இரண்டு வருட வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய பரிகாரங்கள் மூன்றாம் வருடம் அந்த கார்த்திகை நட்சத்திரம் மூன்றாம் தான் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கும் உடனே நடக்கும் நான் சொன்னேன்னா நான் உங்கள்கிட்ட போய் தான் சொல்றேன் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அப்போ ஒரு நிகழ்வு எப்ப நடக்குதுன்னா உங்களுக்கு அந்த ஜாதகத்துல அந்த அமைப்பு தான் அது நடக்கும் அதற்கேற்ற போர் பரிகாரம் அப்படிங்கறத சொல்ல முடியும் அப்ப இப்போ எனக்கு என்ன பரிகாரம் சொல்லுவீங்க உங்களுடைய மனம் அது எங்க இருக்குது அது எந்த இடத்துல இருக்குது எதை நோக்கி பயணம் பண்ணது அந்த மனசுக்கு உண்டான பரிகாரம் அப்படிங்கிறது சொல்லலாம் அப்ப திருமணத்திற்குண்டான காலம் அப்படிங்கிறது அந்த தகுந்த காலம் வரும்போது அதற்குண்டான பரிகாரங்கள் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செய்யும் போது அது ஒரு சுப நிகழ்வாக மனசுக்கு பிடித்த நிகழ்வாக அந்த காலகட்டங்கள்ல நடக்கும் அன்று நீங்க செய்த பரிகாரம் அப்படிங்கிறது இரட்டிப்பு பலனை தருமான தரும் நம்ம சொல்றோம் நடக்கல அப்படிங்கிறது திரும்பி வர்றதை விட தகுந்த காலம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிறது கொஞ்சம் மனசு நம்ம நண்பர்களுக்கு கண்டிப்பாக வேணும் ஏன்னா எல்லாருக்குமே அந்த பொறுமை அப்படிங்கிறது வேணும் பகவான் அவரும் நம்மளை பார்த்துட்டேதான் இருக்கார் தான் செய்வார் ஆனா ஒரு தடவை கொடுத்துட்டாருன்னா அதை திரும்ப வாங்க மாட்டார் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க அந்த ஒரு நிமிட நிகழ்வுக்காக நீங்கள் சற்று பொறுத்திருங்கள் பகவானை தியானித்து கொண்டிருங்கள் செய்த பரிகாரங்களை திரும்ப திரும்ப செய்யுங்கள் அப்படிங்கிறதான் நண்பர்கள்ட்ட சொல்லக்கூடியது முதல் ஒரு அன்பு கட்டளையாக அப்படிங்கறது சொல்லிக்கிறேன் இதே மாதிரி எல்லாத்துக்குமே பார்க்கலாம் நன்றி